தேவையா? கந்தராவை தாண்டியதற்கு பிறகுதான் சொர்க்கம். கந்தராவை தாண்டாமல் சொர்க்கம் இல்லை. தாண்டியதோடு அல்லாஹ் சொல்கிறார், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். ரெண்டு சொர்க்கம் தருவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் எட்டு தடவை நம்மிடம் ஒரே கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? அது ஃபபிஐ ஆலா ரப்பிகுமா துக்கரிபான். மனித ஜின்களே பொய்ப்பிக்க முடியுமா உங்களுக்கு? இதுதான் கேள்வி. தப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஏன் எட்டு தடவை அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா? சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கிறது. சுவர்க்கத்துக்கு நரகத்துக்கு எவ்வாறு ஏழு வாசல் இருக்கிறதோ, சுவர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ், நீங்கள் சூரத்துர் ரஹ்மானை பிறட்டி பாருங்கள், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அதற்கு பிறகு தடவை அல்லாஹ் கேட்கிறார். எந்த ஜனாதிபதியும் கேட்க மாட்டான் இவ்வாறு. இரக்கத்தால் கேட்கிறார், ஃபபிஐ ஆலா ரப்பிகுமா துக்கல்லிபான். மனித ஜின்களே பொய்ப்பிக்க முடியுமா அல்லாஹுடைய அத்தாட்சிகளை? ஒரு தடவை திரும்ப வரணிக்கிறார், உன்னை லேசான சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டேன். உனது சொர்க்கமே பச்சை பசுமையாக இருக்கும். லேசானதல்ல, அஞ்சு பேச்சர், அஞ்சு ஏக்கர், பத்து ஏக்கர், நூறு ஏக்கர் அல்ல உனது சொர்க்கம். ஒரு சொர்க்கத்தை சுத்தி பார்ப்பதற்கு மாத்திரம் 2000 வருடம் தேவை. 2000 வருடம் நீ சுத்தி பார்க்கும் சொர்க்கம் பச்சை பசுமை. இதை சொல்லிட்டு திரும்ப 2வது தடவை கேட்கிறார், ஃபபிஐ ஆலா ரப்பிகுமா துக்கரிபான். மனித ஜிங்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? சகோதரர்களே, இரக்கத்தால் கேட்கும் கேள்வி. ஏ, இந்த சூராவுடைய பேர் சூரத்துர் ரஹ்மான், இரக்கமுடையவன். இரக்கம் இல்லாட்டி இப்படி கேட்க தேவையில்லை. அல்லா இரக்கமுடையவன், இரக்கத்தால் கேட்கிறார். சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறார், ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியான். ஃபீஹிமா, அந்த ரெண்டு சொர்க்கத்திலும், ஐனானி தஜ்ரியான், இரண்டு ஊற்றுகளை ஓட வைப்பேன். ஒன்றுடைய பெயர் தக்னீம், மற்றதுடைய பெயர் சல்சபீல். தக்னீம் சல்சபீல் என்ற இரண்டு ஊற்றுக்களை உனக்கு ஓட வைப்பேன் உனது ரெண்டு சொர்க்கத்திலே. திரும்ப 3வது தடவை கேட்கிறார், ஃபபிஐ ஆலா ரப்பிகுமா துக்கரிபான். மனித ஜிங்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? இவ்வளவு அல்லாஹ் கேட்கணுமா சகோதரர்களே? ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், அல்லது ரேடியோவில் வகிக்கள் ஒரே சொல்லை 8 தடவை மீட்டி மீட்டி பேசினால் என்ன சொல்லுவார்கள்? என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ் ஏன் 8 தடவை மீட்டுகிறார்? மனித ஜிங்களே, பொய்ப்பித்து விடாதீர்கள். உலகம் வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையை தயாரித்து வைத்திருக்கிறேன் உங்களுக்காக. சகோதரர்களே, 3வது தடவை கேட்கிறார், ஃபபிஐ ஆலா ரப்பிகுமா துக்கரிபான். மனித ஜிங்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம்? முடிக்கவில்லை அல்லாஹ், திரும்ப வரணிக்கின்றான். ஃபீஹிமா மின் குல்லி ஃபாகிஹதில் ஜௌஜான். ஃபீஹிமா, அந்த ரெண்டு சொர்க்கத்திலும்,
ஒவ்வொரு பழத்திலும் ஜோடி ஜோடியாக வைத்திருப்பேன். அப்படி என்றால் ஈச்சம்பழம் பழமும் இருக்கும், காயும் இருக்கும், மாங்காயும் இருக்கும், மாம்பழமும் இருக்கும். ஒவ்வொரு பழத்திலும் உலகத்தில் எத்தனை கோடி பழம் இருக்கிறதோ அத்தனை கோடி பழத்திலும் ஜோடி ஜோடியாக உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப நாலாவது தடவை மனித ஜிங்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? எங்களுக்கே சலிக்குது, திரும்ப திரும்ப கேட்கிறான் அல்லாஹ். இரக்கம் உள்ளவர் சகோதரர்களே, இரக்கம் உள்ளவர் நிறுத்தவில்லை, திரும்ப சொல்கிறான். அந்த சொர்க்கம் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? அந்த சொர்க்கம் எவ்வாறு இருக்கும்? சாப்பாட்டை, ஆற்றை, பழங்களை சொல்லிவிட்டு உனது மனைவிமார் எதில் உட்கார்ந்திருப்பார்கள் தெரியுமா? பட்டிலே உட்கார்ந்திருப்பார்கள். உனது கட்டிலுடைய அவ்வளோ பெட்சீட்டுகளும் இஸ்தபரக் என்ற பட்டு. முத்தகீன ஃபீஹா சாய்ந்திருப்பார்கள். அலா புருஷின் பபாயினுஹா மின் இஸ்தபரக், அந்த பெட்சீட்டுடைய உள்புறம் பட்டு. உலமாக்கள் சொல்கிறார்கள், உள்புறம் பட்டு என்றால் வெளிப்புறம், வெற்றீட்டுடைய உள்புறமே பட்டு என்றால் வெளிப்புறம். நீ சாய்ந்திருப்பாய், சொர்க்கத்துடைய மரங்கள் எல்லாம் உன் பக்கம் சாயும். நீ எழும்பி உட்காரக்கூட, உலகத்தில் எழும்பியது போதும், தொழுதது போதும், ஜகாத் கொடுத்தது போதும், சதகா கொடுத்தது போதும், அழுதது போதும், நீ படு. திரும்ப அஞ்சாவது தடவை கேட்கிறார், மனித ஜிங்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? சகோதரர்களே, நிறுத்தவில்லை. வெற்றீட்டை மாத்திரம் சொல்லி முடிப்பதா? கட்டிலை மாத்திரம் சொல்லி முடிப்பதா? பீஹிமா பீஹிமா என்று சொல்லிவிட்டு, ரெண்டு சொர்க்கம் ரெண்டு சொர்க்கம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் போங்கை மாத்துகின்றான். فيهن قاطرات الطرف فيهن ஒவ்வொரு கட்டிலும் மனைவி வைத்திருப்பேன் உனக்கு. உலமாக்கள் சொல்கிறார்கள், பீஹிமா பீஹிமா என்று சொல்லி வந்து குர்ஆனை திரட்டி பாருங்கள். அந்த இடத்திலே பீஹிண்ண, அப்படி என்றால் ஒவ்வொரு கட்டிலும் ஒவ்வொரு மனைவி வைத்திருப்பேன். அதனாலதான் சில ஹதீஸுடைய உலமாக்கள் ஒரு சொர்க்கவாதிக்கு 72 மனைவிமார், 72 மனைவிமார், எந்த ஆண்களையும் பார்க்காத பெண்கள். அல்லாஹ் சொல்கிறார், வர்ணிக்கின்றார். குர்ஆன்ல இப்படி இருக்குதா சகோதரிகளே? பார்வைகளை கீழ்த்தாட்டியவர்கள். அது மாத்திரமல்ல, லம் யதுமிதுஹுன்ன இன்ஸும் கப்லஹும் வலா ஜான், இதற்கு முன்னால் எந்த மனிதனோ ஜின்னோ தொட்டுக்கூட பாத்திராத பெண்கள். லேசானவர்கள் அல்ல, விதவைகள் அல்ல. 72 என்றால் லம் யதுமிதுஹுன்ன இன்ஸும் கப்லஹும் வலா ஜான்,
இதற்கு முன்னால் எந்த மனிதர்களோ ஜிந்துளோ ஒரே ஒரு விடயத்தை விளங்குங்கள். சஹீஹான ஹதீஸ், அந்த ஹூர் ஈனுடைய தலையில் இருக்கும் முந்தான இருக்கிறது, முழு ஜாவத்தையும் வித்தால் வாங்கலாமா? நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, ஜாவத்தையும் அல்ல கொழும்பு செவனும் அல்ல, முழு உலகத்தையும் வித்தாலும் அதை விட பெருமதியான முந்தானை அவருடைய தலையில் இருக்கும். உனக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன், நீ பயப்படாதே, அவசரப்படாதே. சகோதரர்களே, அதையும் சொல்லிவிட்டு இரக்கத்தில் திரும்ப சொல்லு கேட்கிறார் நம்மை பார்த்து, ஃபபி ஐஆலா ரப்பிகுமா துக்கல்லிபான். மனித ஜிங்களே, இதை உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? சகோதரர்களே, ஆறாவது தடவை கேட்கிறார். அதற்கு பிறகு சொல்கிறார், அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? கன்னஹுன்னல் யாகூது வல் மர்ஜான், கன்னஹுன்னல் யாகூது வல் மர்ஜான். அவர்களுடைய முகங்கள் சிவப்பு நிற மரகதம், மர்ஜான், யாகூத், இது போன்ற பெண்கள், கிரீம் பூசுற பெண்கள் அல்ல அவர்கள், நீங்கள் நான் நினைக்கிற பெண்கள் அல்ல அவர்கள். கன்னஹுன்னல் யாகூது வல் மர்ஜான், சிவப்பு மரகதம். சகோதரர்களே, முத்துக்களை போன்றவர்கள். யார் வர்ணிக்கிறார்? மனிதன் வர்ணித்தால் பொய்யாக இருக்கலாம் சில நேரம், புரோக்கர் வர்ணித்தால் பொய்யாக இருக்கலாம் சில நேரம், வர்ணிப்பவன் சகோதரர்களே அல்லாஹ். அதையும் சொல்லிவிட்டு ஏழாவது தடவை கேட்கிறான், மனித ஜிங்களே, இதை உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? எவ்வளவு இரக்கமுள்ள ரஹ்மான் சகோதரர்களே, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், நல்ல நடந்தவர்களுக்கு தானே நல்ல முறையில் நான் கவனிக்க வேண்டும். இந்த பூமியில் என்னை பயந்து நடந்தவர்களுக்கு தானே நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு எட்டாவது தடவை இந்த கேள்வியை கேட்கிறான், மனித ஜிங்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? எட்டு தடவை சகோதரிகளே, சூரத்து ரஹ்மான் முடியவில்லை, 31 தடவை அல்லாஹ் இதே கேள்வியை கேட்கிறார். ஒரே சூராவுக்குள் 31 தடவை, மனித ஜிங்களே, உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களே, இந்த சூராவை நான் ஜிங்களுக்கு ஓதி காட்டினேன், ஜிங்கள் பதில் சொன்னது, ஜிங்கள் சொன்னது யாருலாம், உன்னுடைய எதையும் நான் பொய்ப்பிக்க மாட்டோம். சகோதரிகளே, எட்டு சொர்க்கத்துடைய வாசல் என்பதால் எட்டு தடவை அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னும் எட்டு இருக்கிறது, மொத்தம் 4 சொர்க்கம், 2 தங்கத்தால் 2 வெள்ளியால். சகோதரர்களே, நேரம் போதாது என்பதால் 2 தங்கத்தாலான சொர்க்கத்தை மாத்திரம் சொன்னேன். சகோதரர்களே, அதை அடைய முயற்சியில் நமக்குத்தான் அது இருக்கிறது, எந்த காபிருக்கும் அல்ல. நமக்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்களில் பொறுமையாக இருங்கள். முஸ்லீம்கள் ஒருவருக்கொரு உதவியாக இருக்க வேண்டும். ஆக முக்கியமாக இந்த நேரமும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒன்றாக அந்த சொர்க்கத்திலே இருக்கலாம்.